வணக்கம் நண்பர்களே, இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது டயபெட்டீஸை பற்றி. ஆரம்ப கால டயபெட்டீஸாக உங்களுக்கு அல்லது டயபெட்டீஸ் வருமோ அப்படின்னு கவலையோ பயமோ இருக்கா? அப்படி இருக்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆரம்ப கால டயபெட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுற ரெண்டு எளிய தீர்வுகளை நீங்கள் ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சாலே போகிறோம். ஆரம்ப கால டயபெட்டீஸ் இருந்தால் நீங்கள் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். முதல் தீர்வு, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெந்தயம். இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றாது லேசாக வறுத்து வச்சுட்டு மிக்சியில் குறக்குறப்பான ஒரு பொடியாக ஒரு 50 கிராம் 100 கிராம் அரைச்சி வச்சுக்கோங்க. டெய்லி சாப்பாட்டுக்கு முன்னால் 20 நிமிஷம் கரெக்டாக முன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்டு தண்ணி குடிங்க. 20 நிமிஷம் கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. இதை டெய்லி செஞ்சுட்டு வாங்க. கொஞ்சது ஒரு 2 மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு சுகர் கண்ட்ரோலில் வருது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வெந்தயம் டயபெட்டிக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கும் பிளட் ப்ரெஷரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கிறதுக்கும் கூட ரொம்பவே உதவுது. மேலும் ஹை கொலஸ்ட்ரால் லெவல், ரத்த கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது குறைக்கிறதுக்கும், கேன்சர்லேருந்து கூட நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து கூட நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கும் வெந்தயம் உதவும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வெந்தயம் நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக உதவும். ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிட்டே வரும்போது டென்ஷன்னால் ஒர்க் ப்ரெஷர்னால் செல்ஸ் டேமேஜ் ஆகிறது ரொம்பவே தடுக்கும். வெந்தயத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்ஷியன்ட் இந்தியன் மெடிசன்லேயும் சைனீஸ் மெடிசன்லேயும் கூட வெந்தயம் ரொம்பவே முக்கிய பங்கு ஆற்றுது. அதனால் நம்பிக்கையாக நீங்கள் டயபெட்டீஸ்க்கு எதிர்ப்பாக நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி. இதை நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி நல்ல வெயிலில் ஒரு 5 நாள் காய போட்டால் போகிறோம். அது தானாக முழுமையுமாக காஞ்சி அது வெடிக்கும், 5 ஆகவும் 6 ஆகவும் வெடிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி காஞ்ச நெல்லிக்காயை நீங்கள் 1 வருஷம் ஃபுல்லாக கூட பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காயில் 2 துண்டு மட்டும் எடுத்து சாதாரண தண்ணியில் அதை ஊற போட்டு 1-5 மணி நேரம் கழித்து அதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை குடித்தா போகிறோம். டயபெட்டீஸ்க்கு அற்புதமான தீர்வாக அமையும். இந்த மாதிரி நெல்லிக்காய் தண்ணி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கணுன்றது அவசியம் இல்லை. 1 நாளைக்கு 1 வாட்டி குடித்தா போதும். 2-3 மாதம் குடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு டயபெட்டீஸ் எவ்வளோ தூரம் குறையுதுன்னு பாருங்கள். மேலும் உங்களுக்கு கை கால் வலி இருந்தாலோ அல்லது எப்போ பார்த்தாலும் சோர்வாக நீங்கள் உணர்ந்தாலோ அந்த சோர்வு எல்லாமே முழுமையுமாக போயிடும். ஆனால் நண்பர்களே, நெல்லிக்காய் ஒழுங்கான நெல்லிக்காயாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ வர நெல்லிக்காய் வருது பாருங்கள், ஒன்று பெருசு பெருசாக, அதெல்லாம் 1 மாதம் காஞ்சால் கூட அது காயறதும் இல்லை, காஞ்சி வெடிக்கிறதும் இல்லை, பூர்ணம் பூத்து வேஸ்ட்டாக தான் போதும். அந்த மாதிரி நெல்லிக்காயாக இருந்தால் நமக்கு பயன்படாது. இந்த யூடியூப் பகுதியில் சொல்லியிருக்கக்கூடிய 2 தீர்வுகளும் இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் என்ன கேள்விங்க இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக பதில் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.